இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை தீவு திடலில் 47வது சுற்றுலா தொழில் பொருட்காட்சி வரும் 28ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். தமிழ்நாடு அரசு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் சென்னை தீவு திடலில் சுற்றுலா தொழில் பொருட்காட்சி ஆண்டுதோறும் நடத்தப்படுவது வழக்கம். கொரோனா தொற்று பாதிப்பால் 2 ஆண்டுகளாக பொருட்காட்சி நடைபெறவில்லை. 2 ஆண்டுகளுக்கு பிறகு சுற்றுலா பொருட்காட்சியை நடத்த சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் முடிவு செய்து 60 நாட்கள் இப்பொருட்காட்சியை நடத்த திட்டமிட்டுள்ளனர். அனைத்து முன் ஏற்பாடுகளான கடைகள் அமைக்கும் பணி சென்னை தீவு திடலில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மத்திய மாநில அரசு துறை அரங்குகள், 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட உள்ளன. பொருட்காட்சியில் வழக்கமான பொழுதுபோக்கு அம்சங்களுடன் சிறுவர்களை கவரும் வகையில் மேலும் பல புதிய விளையாட்டு சாதனங்களை அமைக்கும் ஆலோசிக்கப்படுகிறது. ராட்சத ராட்டினங்கள், சிறுவர் ரயில் உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைய இடம்பெற உள்ளன. இந்த ஆண்டு டிசம்பர் இறுதியில் பள்ளிகளில் அரையாண்டு விடுமுறையொட்டி சுற்றுலா பொருட்காட்சி தொடங்கும் என்று கூறப்படுகிறது. இத்துடன் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பண்டிகை விடுமுறை நாட்களும் வரும் என்பதால் டிசம்பர் 28ஆம் தேதி பொருட்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார்.